முழு ஊரடங்கில் மளிகை பொருட்கள் விற்ற கடைக்கு பெயர் அளவிலேயே சீல் வைக்கப்பட்டது. கொரோனா இரண்டாவது அலை அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. தொற்று பரவலை தடுப்பதற்கு தமிழக அரசு கடந்த 24ஆம் தேதி முதல் தரமற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை மீறி திண்டுக்கல் விவேகானந்தா நகர் பகுதியில் உள்ள தனியார் கடையுடன் மருத்துவ கடை இயங்கி வருகின்றது. இன்று காலை மருத்துவ கடைக்கும் மளிகை கடைக்கும் இடையே உள்ள கதவு திறக்கப்பட்டு அதன் மூலம் விற்பனையை தொடங்கியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் மக்கள் நெரிசல் அதிகமாகியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் கடையை சீல் வைக்க 2 மணி நேரம் காத்திருந்தனர். ஆனால் அங்கு கடை ஊழியர்கள் வெளியே வர மறுத்ததால் கடையை சீல் வைக்க மாநகராட்சி அதிகாரிகள் முடியாமல் திணறினர். பின்னர் ஒரு வழியாக மளிகை கடையில் உள்ள பணியாட்களை வெளியே அனுப்பிவிட்டு மருத்துவ கடைக்கும் மளிகை கடைக்கும் இடையே உள்ள கதவை மூடி பெயரளவிலேயே சீல் வைத்தனர். மேலும் அக்கடையில் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு சல்பர் தூள் புகை போடுவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அரசு உத்தரவை மதிக்காமல் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் நடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.